ஹலோ யுஎஸ். அமெரிக்க அறிவியல் கழகம் அதாவது நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனுடைய டைரக்டராக ஒரு தமிழர். எஸ், அமெரிக்காவின் தேசிய அறிவியல் கழக இயக்குநராக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய அமெரிக்கரான டாக்டர் சேதுராமன் பஞ்சநாதன் அவர்களை நியமித்திருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதற்கு அமெரிக்க செனட் சபையின் உறுப்பினர்களும் ஒருமனதாக இசைவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு July 6 இந்த அறிவியல் கழக இயக்குநராக பதவியேற்றிருக்காரு திரு சேதுராமன் பஞ்சநாதன் அவர்கள். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மருத்துவத்துறை சாராத அறிவியல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டுட்டு வரும் உலக புகழ்பெற்ற அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக ஒரு தமிழர் தேர்வாகியிருக்காரு. இதன் மூலமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை பெருமையடை செஞ்சிருக்காரு முனைவர் சேதுராமன் பஞ்சநாதன் அவர்கள். அமெரிக்காவின் இன்றைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை மட்டும் இல்லாமல் முன்னாள் அதிபர் ஒபாமாவையும் தன்னுடைய தொழில்நுட்ப திறமையால் கவர்ந்தவர் பஞ்சநாதன். சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் தான் இந்த சேதுராமன் பஞ்சநாதன். 24 June 1961 பிறந்த இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் 1981 இளங்கலை இயற்பியல் பட்டம் முடித்தார், அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார். இதை தொடர்ந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் கழகம் அதாவது ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பட்டப்படிப்பை முடித்தார். தொடர்ச்சியாக ஐஐடி மெட்ராஸில் 1986 எம்டெக் பட்டத்தையும் முடிச்சுட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டாவா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை தொடங்கினார். பார்க்கறதுக்கு மணியேஷில் வர ராயல் மெண்ட் ஆஃப் ஸ்பெயின் மாதிரியே இருக்கும் இதுதான் அந்த ஒட்டாவா யூனிவர்சிட்டி. 1989 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் டாக்டரேட் பட்டம் பெற்ற கையோடு அதே பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராகவும் பணியில் சேர்ந்தார் இவர். அதன் பிறகு அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 1997 இருந்து இணை பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். 2001 பேராசிரியராக பணி உயர்வு பெற்றதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையிலான தொழில்நுட்ப கருவிகளை வடிவமைக்கும் கியூபிக் மையத்தை நிறுவி அதற்கான வேலைகளை கவனிச்சுட்டு வந்தார். இப்படி தொடர்ச்சியாக அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் முதன்மை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். தொழில்நுட்ப அறிவியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய இவருடைய அர்ப்பணிப்பு காரணமாக 2014 சேதுராமன் பஞ்சநாதனை அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தேசிய அறிவியல் கழகத்தினுடைய உறுப்பினராகவும் ஆலோசனை குழு தலைவராகவும் நியமித்தார். இப்போது அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியினுடைய அறிவியல் நிறுவன வளர்ச்சி பணிகளுக்கான நிர்வாக துணைத் தலைவராக இருக்கார் பஞ்சநாதன். கடந்த December பாதியில் இவரை அறிவியல் குழுனுடைய இயக்குநராக தேர்வு செஞ்சார் அதிபர் ட்ரம்ப். இருந்தாலும் நாட்டினுடைய முதன்மை விஞ்ஞானியை தேர்வு செய்யும் பணி அப்படிங்கிறதால இதற்கு செனட் சபை உறுப்பினர்களுடைய அனுமதி தேவைப்பட்ட சூழலில் அண்மையில் ஏகமனதாக அனைத்து உறுப்பினர்களும் சேதுராமன் பஞ்சநாதனை தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக நியமிக்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தகவலியல் தொழில்நுட்பத்தில் கைத்தேர்ந்தவரான சேதுராமன் பஞ்சநாதனுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடிய 30 முன் அனுபவம் பெரிதும் கை கொடுக்கலாம். நிச்சயமாக அவர் தேசிய அறிவியல் கழகத்தை திறம்பட அடுத்த 6 முன்னின்று நிர்வகித்து வழி நடத்துவார் அப்படின்னு நம்புகிறேன் என சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் அறிவியல் விண்வெளி மற்றும் தொழில்நுட்பத்திற்கான ஹவுஸ் கமிட்டி தலைவர் எடி பர்னிஸ் ஜான்சன். அரசியல் ரீதியாகவும் அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் ஆதரவும் சேதுராமன் பஞ்சநாதனுக்கு இருப்பது சாதகமானதுதான் என்கின்றனர் அமெரிக்க அரசியல் விமர்சகர்கள். மிக உயரிய பொறுப்பை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சேதுராமன் பஞ்சநாதனுக்கு கொடுத்திருப்பதை பெருமையாக கொண்டாடிட்டு வராங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள். வாழ்வில் மாற்றம் கொடுக்கும் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி அதன் ஊடாக மனித குலகத்துக்கு சேவையாற்றுவதுதான் எனது பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு சேதுராமன் அவர்கள். இவருடைய பணி சிறக்கவும் இவர் மெம்மேலும் நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவும் நம்மளுடைய வாழ்த்துக்களும் கூட. சரி, இப்போ இந்த நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன காணொலி. Did you ever use a CD, cell phone, barcode, that thing they call the internet? Maybe a touchscreen, LED lights, a web browser, GPS. Ever get an MRI, do a Google search, check a weather forecast? Every one of those things was improved on or made possible by fundamental research supported by the National Science Foundation. And there's also 3D printing, laser eye surgery, safer cars. New biomedical tools, improved disaster preparedness. Even disease-resistant bees. Today, NSF supports people and places to develop tomorrow's scientists and engineers. And create new knowledge in fields from A to Z.
We're the only federal agency that supports fundamental research in all disciplines of science and engineering, and we fund and manage the United States Antarctic Program. Every year, we receive about 50,000 research proposals. Each is evaluated by a diverse mix of university faculty and others who help NSF assess the significance and quality of the proposed research. NSF's rigorous merit review process is considered the gold standard the world over for evaluating proposals in a competitive environment. We fund about 12,000 new awards annually. And every year, 93% of the foundation's budget goes back out to support more than 360,000 researchers, teachers, postdoctoral fellows, trainees, and students at 2,000 institutions. Well over 200 NSF-supported scientists later received the Nobel Prize for their groundbreaking discoveries. Since its inception in 1950, NSF investments have helped build the backbone of the U.S. scientific enterprise and transform universities and colleges into centers of scientific innovation, creativity, and discovery. The result? New knowledge, technologies, and products that continue to address societal challenges, fuel the economy, and strengthen national security, shape the U.S. as a world leader in science and technology, and enhance the well-being of people across the U.S. and around the globe. What really causes economic growth is it's always innovation. So how do we get more of it? We invest in basic research. That's as simple as that. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷன் பரத் சர்பா, நன்றி.